நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். என் மனைவியின் பெயர் ரோகிணி, என் மகளின் பெயர் ரோகிணி. மூஞ்சிய பால் வடிகிற மூஞ்சி ஆக்கிட்டீங்களா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது நிகழ்காலம் மட்டும்தான். எதிர்காலமும் இறந்த காலமும் நம்ம பக்கத்திலேயே இருக்கும், ஆனா எல்லார் கண்ணுக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு 1 ரூபாய் தான் டவுன்லோட் பண்ணுங்க. ரெண்டு தனிந்தது காடு, நானே ஒருவனுக்கு வணக்கத்தை போடு. அதாவது உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தயாரிப்பாளருக்கு தில்லு வேணும், ஒரு கெட்ஸ் வேணும். அப்படி நல்ல சூப்பரான படத்தை தயாரித்துள்ள வி கிரியேஷன் கலைப்புலி தானு அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா வி கிரியேஷன்னாலே வெப்பமான அது வெற்றி கூட்டணி தான் அது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே தனுஷாருக்கு அசுரன் அப்படின்ற ஒரு ஹிட்டு கொடுத்தது நம்ம கலைப்புலி தானு அவர்கள். அதே மாதிரி என் தலைவன் எஸ்ஆர் அவர்கள் நடித்த தொட்டிச்சையா என்ற படம் கொடுத்தவரும் கலைப்புலி தானு அவர்கள். எனக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் காக்க காக்க, இந்த படத்தை தயாரித்தவரும் கலைப்புலி தானு அவர்கள். தானு சார், உண்மையிலேயே இந்த மாதிரி படங்கள் நீங்கள் நிறையா எடுக்கணும். தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அது மட்டும் இல்லை, தனுஷ் சார் வந்து இதில் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் ரொம்ப பாவமாக நடிச்சிருப்பாரு, ஒரு ஆக்ஷன் ரொம்ப ஒரு கொடூரமாக இருப்பார். அதில் ஒரு ஷாட்டில் அப்படி விடுவார், ரன் அப்படின்வாரு. சும்மா வெப்பமான தியேட்டரே அதிருது. அதே மாதிரி இன்னொரு ஆக்ஷன்ல சொல்லுவாரு, நீதான் பிரபுவா, நீதான் பிரபுவா அப்படின்னாரு. அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார், தனுஷ் சார், ரெண்டு கேட்டருக்குமே நல்லா வித்தியாசம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் நடிக்கக்கூடிய படங்கள் நம்ம இந்திய சினிமாவே அடுத்த கட்டத்தில் கூட்டிட்டு போகிறது. அதே மாதிரி இந்த படத்தை இயக்கி உள்ள இயக்குனர் செல்வராகன் சார், நீங்கள் வந்து ஒரு 2-3 ஷாட்டில் வந்தாலும் நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது அடுத்த ஒரு ஹீரோ உதயமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த படம் அநேகமாக பகாசூரன் என்று நினைக்கிறேன். பகாசூரன்ல உங்களுடைய நடிப்பை பார்க்கறதுக்காக நான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமே காத்துட்டு இருக்கு. எனக்கு மறுவாழ்வை கொடுத்தது இருங்கப்பா, எனக்கு மறுவாழ்வை கொடுத்தது அப்படின்னாக்கா அது வந்து ரோகிணி தியேட்டர் தான். இன்று முதல் என்னுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். என் மனைவியின் பெயர் ரோகிணி, என் மகளின் தம்பி நீ எதுக்கப்ப உள்ளே நிற்க, என் மகளின் பெயர் ரோகிணி. நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்க, ரோகிணி ஹோட்டல் அப்படின்னா தான் போய் சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லை, ஒரு பொரோட்டாவோ ஒரு இட்லியோ புஷ்பு இட்லி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன், ரோகிணி இட்லி கொடுத்தா தான் சாப்பிடுவேன். அதே மாதிரி பொரோட்டா, ரோகிணி பொரோட்டா கொடுத்தா தான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு ரோகிணி மேலே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பிரியமாகி போச்சு. எனக்கு மறுவாழ்வு கொடுத்த இந்த ரோகிணி தியேட்டருக்கும் ரோகிணி தியேட்டர் மேனேஜருக்கும் ஓனருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி நான் படம் பார்க்கறதுக்கு வந்து முதல் காரணமே தனுஷ் சாரோட ரசிகர்கள் தான். ஏன்னாக்கா கூல் சுரேஷுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தனுஷ் சாரோட ரசிகர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அதற்கு நன்றி. என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி படங்கள் புது புதையான படங்கள் வரணும். இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, படம் 2 மணி நேரம் தான், உட்காந்ததும் தெரியல போனதும் தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாளையோ இல்லை நாளை மறுநாளோ அடுத்த மீட்டிங்கில் சந்திப்போம். அதே மாதிரி தனுஷ் சாரோட ரசிகர்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க, அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. சரிங்களா, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி நன்றி. ஆமா ஆமா, அந்த படத்தோட பேரு எஸ்டிஆர். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட்லாம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம், அதற்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், ரசிகர்கள் நீங்கள் தான் காரணம்.
இந்த படத்தை இயக்குபவர் திரு சத்யா அவர்கள். புரட்டாசி முடிஞ்சவொடனே இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதே மாதிரி ஐஸ்வரி கணேச ஐயா அவர்கள் எனக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு செல்ஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபோனை எதிர்பார்த்து நான் எதுவும் வேலைகள் எதுவும் செய்யலை, இருந்தாலும் அவர் அன்புக்காக கொடுத்தது, அதை நான் என்னோட கோயிலில் வச்சு தான் கும்பிட போகிறேன், சரிங்களா? வெந்து தனிந்தது காடு. இருவா இருவா இருவா, வெந்து தனிந்தது காடு, என்னோட ஐபோனுக்கு வணக்கத்தை போடு. நன்றி நன்றி. இந்த படம் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங் இருக்குனாக்கா அதற்கு முக்கியமான காரணம் கலைப்புலி, கலைப்புலி எஸ் தானு அவர்கள். அதாவது கலைப்புலி தானு அவர்கள், அதாவது செல்வராகவன் சாரோட படத்தை எடுக்கணும்னா உண்மையிலே ஒரு தயாரிப்பாளருக்கு நல்ல கெட்ஸ் வேணும், சரியா? ஒரு தில்லு வேணும். அப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான படத்தை கலைப்புலி தானு அவர்கள் கொடுத்திருக்காங்க. பி கிரியேஷன் என்றால் அது வெற்றி கிரியேஷன் தான். அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி தனுஷ் சாருக்கு கொடுத்திருக்கிற அந்த அசுரன் அந்த பெருமையும் கலைப்புலி தானு அவர்களே போய் சேரும். அதே மாதிரி என் தலைவன் எஸ் ஆர் அவர்களை ஒட்டி ஜெயா அப்படின்னு ஒரு வெற்றி படம் கொடுத்திருக்காரு, அதுவும் கலைப்புலி தானு அவர்களே போய் சேரும். எனக்கு பேர் வாங்கி கொடுத்த படம், அந்த படத்தை தயாரித்தவரும் கலைப்புலி தானு அவர்கள். இப்படி வெற்றி படங்கள் வரிசையில் நானே வருவேனும் போய் சேரும். வெந்து தனிந்தது காடு, தனுஷுக்கு வணக்கத்தை போடும். அதே மாதிரி இருங்கப்பா, அதே மாதிரி இதுல தனுஷ் சாரு ரெண்டு இதுல ரெண்டு விதமான கெட்டப்புல நடிச்சிருக்காங்க. ஒண்ணு ரொம்ப சாதாரணமானவரு, ஒண்ணு ரொம்ப சூப்பரானவரு. அப்படி ஒரு வித்தியாசமான கெட்டப்புல நடிச்சிருக்காங்க. இதுல தனுஷ் சாரோட ஒரு சின்ன ஒரு ஆக்டிங் ஒண்ணு அப்படி பண்ணுவாரு. ரசிகர்கள் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தனுஷாரோட ரசிகர்கள் சொல்லியிருந்தாங்க. வெந்து தனிந்தது காடு, தனுஷாரோட ரசிகர்களுக்கு வணக்கத்தை போடு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சில பேர் பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணீங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இப்ப கூட பாத்தீங்களா, நான் கஷ்டப்படுறத பார்த்து தனுஷோட ரசிகர்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எல்லா ரசிகர்களுமே எல்லா படத்தையும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. ஐபோன் ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்கள் எனக்கு ஒரு அன்பு பரிசா கொடுத்தது. அது மட்டும் இல்ல, நான் இதை எதிர்பார்த்து எதுவும் செய்யல, அவரே அன்பாக கொடுத்தது. இன்னொரு விஷயம், அதே மாதிரி எனக்கு மறுவாழ்வு கொடுத்தது இந்த ரோகிணி தியேட்டர். இனிமேல் என்னுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், என் மனைவியின் பெயர் ரோகிணி, என் மகளின் பெயர் ரோகிணி, என் மகனின் பெயர் ரோகிணி.
அருமையா சாப்பிட போனா கூட ஒருவேளை நான் பரோட்டா சாப்பிட்டா ரோஹிணி பரோட்டானதான் சாப்பிடுவேன். அதனால எனக்கு மிகப்பெரிய மறுவாழ்வு கொடுத்த இந்த தியேட்டர் ரோஹிணி தியேட்டருக்கு நான் என்றுமே கடமைப்பட்டிருக்கிறேன். தம்பி சொல்றாப்ல கோபமா இருந்தா என் மூஞ்சியா பால்வாடியில மூஞ்சி ஆக்கிட்டீங்க. மிகப்பெரிய நன்றி, மிகப்பெரிய நன்றி வா.